that keep traveling, collect your memories, guys. Yenda kadala muttu karuppa irnal kalayathra na iruka yen kavala padra appo samma jinnas po. நீங்க அண்ட் நான் ஸோ வயசாகி ஒரு நாள் வீல் சேரில் உட்காருவோம். அன்னைக்கு நம்ம நினச்சி பார்க்கறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு குட் மெமரிஸ் இருக்கணும். அண்ட் என்னோட மெமரிஸில் ஒரு பாட்டு தான் இது. இது மூணார். ஸோ இந்த மூணாரில் நான் ட்ராவல் பண்ண ஒரு பிளேஸ் அண்ட் இந்த வீடியோ லைஃப். நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் மைண்டில் ஏதோ வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். இப்படி ஒரு பிளேஸை கண்டு நான் கனவுலையும் கண்டில்லா. எந்த குருவாயிரப்பா, தேங்க்யூ ஸோ மச். கேரளா பொறுத்தவரை பிடிக்காத ஒரே விஷயம் இந்த உண்மை. இப்போ வாரம் பாரு உயிர்க்காரன். இப்போ எங்கேருந்துலாம் வரீங்க அடி? எப்படிதான் உட்காந்து தெரியல. இந்த இன்னொருத்தன் வரான், இந்த உயிர்க்காருக்கார் நமக்கு தேடி வரானுன்னு நினைக்கிறேன். இதுவே பஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறது? அவங்க அப்பா சொல்லி வாய முடியல. கேரளா பஸ்ஸு எந்த குருவாயிரப்பா ஜஸ்ட் மிஸ்ங்க. ஸோ இந்த இப்போ ஒன்வேலி ட்ராவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கிறதுலே கஷ்டம். ஸோ ஒரு செம்மையான பிளேஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த மணி பிளேஸ்லாம் நம்ம ஊர் பக்கத்துலேயும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். செம்மையாக இருக்குங்க, ஓ வேறு லெவல். இதை பார்க்குறதுக்காக போலீஸ் செக் போஸ்ட் தாண்டி கிராஸ் தாண்டி அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து 1008 பஞ்சாயத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மணி பிளேஸை பார்க்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்குது. நான் பார்த்த ஒரு பிளேஸஸும். ஸோ இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த ஒரு விஷயமே போதும். அண்டு செம்ம தூக்கமாக வருது. இங்கே ஒரு ரிவர் நினைக்கிறேன், குட்டியாக ஒரு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த கிறிஸ்டல் கிளியராக இருந்தது, அந்த வாட்ரு வேறு லெவலில் இருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். செம்மையாக இருக்கும். பைக்கை நிப்பாட்டிட்டு இறங்கலாம். அண்டு இறங்கிட்டு ஸோ ஃபேஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு போகணும். தூக்கத்தில் வேறு ஒன் வே, கொஞ்சம் அசந்தான் ஆப்போசிட்டில் வர டயர் கட்டியில் தான் கிடக்கணும். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போகலாம். பைக்கு கீயை ரிமூவ் பண்ணிட்டு போகிறது பெட்டர். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பேன், வேணால் வண்டி தள்ளிட்டு போயிட்டேன்னா போச்சு. ஓகே, எங்கே ஒரு குட்டி பிஜிஎம் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போதான் தூக்க கழகம் போன மாதிரி இருக்கு. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு விட்றது பெட்டர். தூக்கம் வர மாதிரி இருந்தால் உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், தூக்கம் வந்து தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருப்பீங்க, பக்கத்தில் நர்ஸு குளுக்கோஸ் ஏற்றிட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே பேசிகிட்டு இருக்குமே எனக்கு தூக்கம் வருதுங்க. ஸோ பேக்ரவுண்டில் பேசுகிறேன், நான் வீடியோவில் பேசுகிறேன். எவ்வளோ தூரம்டா போனோம் டே கூகுள். ஜஸ்ட் மிஸ்ஸு இப்போ யாரா நீங்கள்? ஸோ தம்மாட்டிருந்துதான் ரோடு போடுவேதான் கிடையாது. கேரளா போட்டு வரைக்கும், ஸோ கேரளா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டை போட்டு வரைக்கும் மோஸ்ட்லி போடுறதே கிடையாது. ஸோ சிங்கிள் ரூட் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன். பட் அப்படி சிங்கிள் ரூட்டாக இருந்தாலும் மோஸ்ட்லி ஆக்சிடென்ட் நடக்கிறதில்ல. ஊர் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எவ்வளோ பேர் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. பட் எனக்கு நிறையவே இருக்குங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டில் கரெக்டாக நான் போய் ஸ்ட்ரெயிட்டாக போஸ்ட் மார்க்கில் விட்டுருக்க வேண்டியது. பட் தப்பிச்சிட்டேன். நான் கண்ட்ரோல் இழந்தப்போ என்ன ஏரியா அந்த வேர்டு வாயிலிருந்து வந்துருச்சு. இதுக்கிதே கவனம். சில பேர் இது ஃபேக்கு கிரியேட்டிவ் எடிட்டிங் அப்படின்னு. பட் மூமெண்ட்ல இருந்து எனக்கு தான் தெரியும். ஸோ டிரைவ் பண்ணும்போது எதை பற்றி திங்க் பண்ணாதீங்க, கிளியர் மைண்ட் செட்டாக இருங்க. ஸோ ஆக்சிடென்ட் நடக்குதுனா அது நம்ம கையில் இல்லை. ஸோ நம்ம எவ்வளோ தான் கரெக்டாக ஓட்டிட்டு போனாலும் சரி, அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கவன் அவன் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்காதுங்க. ஸோ அது மெயின் ரீசன்.
ஸோ ட்ரைவ் பண்ணுறது தான் சரி, அண்டு விதினு ஒன்றுக்கு ஸோ எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நம்மளையும் மீறி ஸோ சில விஷயங்கள் நடக்கும்னு நடக்கலாம், ஏன்னா நம்ம கட்டுப்பாட்டில் சில விஷயங்கள் இருக்கிறது இல்லை, அதில் இதுவும் ஒன்று, அண்டு எப்போ இது வேணால் நடக்கலாம். சரி ஓகே, ஸோ இந்த டாபிக் விடலாம். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஜஸ்ட் மெமரிஸாக தாங்க தெரியுது, ஏன்னா அன்னைக்கு நான் போன ட்ராவல் அன்னைக்கு எடுத்த வீடியோ. என்னடா நடக்குதுங்க, அழுத்தி மேடா சொல்லுறாச்சியம்மையா இருக்கு. தேங்க்யூ சொல்லி இந்த அம்மா இடத்துக்கு நீங்க கூட்டு வந்ததுக்கு. அப்போது சரி இப்போது சரி, நான் சொல்கிற ஒரே வேட் கீப் ட்ராவலிங் கலெக்ட் யுவர் மெமரிஸ் கைஸ். ஸோ எப்போ என்ன நடக்கும் தெரியாது, ஏன்னா லைஃப் இஸ் வெரி ஷார்ட் டைம். ஷார்ட் டைம்ன்றது சொல்கிற டைம், ஸோ இந்த டைம் கடிகாரத்தில் இருக்க முன்ன மாதிரி அது எப்போவுமே நிற்காது. பேட்ரி டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நிற்கும், அண்டு பேட்ரி டவுன் ஆகணும்னா ஸோ நம்ம லைஃபோட எண்ட், அண்டு எப்போ அப்போ தான் நிற்கும். ஸோ லைஃபோட எண்டுக்கிட்ட வரும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அண்டு நான் ஸோ வயசாகி ஒரு நாள் வீல் சேரில் உட்காருவோம், அன்னைக்கு நம்ம நினச்சி பார்க்கறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு குட் மெமரிஸ் இருக்கணும். அண்டு என்னோடய மெமரிஸில் ஒரு பாட்டு தான் இது, இது மூணாறு. ஸோ இந்த மூணாறில் நான் ட்ராவல் பண்ண ஒரு பிளேஸ், அண்ட் இந்த வீடியோ லைஃப் லாங் அண்ட் யூடியூப்பில் இருக்கும், எப்போவுமே இருக்கும், என்னோடய கோல்டன் மெமரின்னு சொல்லலாம். இந்த பிளேஸ்க்கு வந்தது, ட்ராவல் பண்ணது, எக்ஸ்ப்ளோர் பண்ணது, இது எல்லாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு மெமரிஸாக தான் இருந்தது. ஸோ ஏன்னா லைஃப்பில் எவ்வளோதான் பேட் மூமெண்ட் நடந்துகிட்டே இருந்தாலும் ஸோ இது ஒரு குட் மூமெண்ட் அண்ட் ஒரு குட் குட் ஃபீல்னு சொல்லலாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், ஸோ எதுக்கு ட்ராவல் பண்ணுறேன், ஏன் பைக்குக்கு பெட்ரோலை இஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றது தான். அண்டு அதுக்கான ரெண்டே ரெண்டு ரீசன் தாங்க சொல்கிறேன், பர்சனலாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான். அண்டு ஃபஸ்ட் ரீசன் வந்து எனக்கு நேச்சுரலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நேச்சர் நேச்சர்ஸை ரசிக்கிறது அது ரொம்ப பிடிக்கும். அண்டு ரெண்டாவது ரீசன் வந்து அது ஸோ நான் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனும் வரல, அண்டு ஃப்யூச்சரில் வரலாம், வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நான் அண்டு எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு ட்ரீம்ஸ், ஒரு சின்ன கோல்ஸ், ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ், அதில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி எதாவது ஒரு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த லைஃப் அதை நோக்கி தான் போய்கிட்டே இருப்போம். அண்டு நானும் அதே மாதிரி தான், ஸோ எனக்குன்னு ஒரு குட்டி ட்ரீம்ஸ் இருக்குது, அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ராவலிங் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ ட்ரா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், ஃபியூச்சரில் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தேன், நான் ரீசெண்டாக நம்ம ஸ்டுடியோவில் போய் பார்த்ததில் யங்ஸ்டர்ஸ் நிறையா நம்ம வீடியோ பார்க்குறீங்க, அது ரொம்ப ரொம்ப விஷயம். அண்ட் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மோஸ்ட்லி லைஃப்பில் நிறைய பேர் உங்களில் எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு பர்சனலாக தோணும் நினைக்கிறேன், இந்த சைக்கிள் ஷார்ட் லைஃப். ஸோ சைக்கிள் லைஃப் சொந்தமாக சொல்லணும், இந்த சைக்கிள் லைஃப். ஸோ சின்ன வயசுலேருந்து ஸ்கூலு, கிளாஸு, அப்புறம் காலேஜ் லைஃப், அதுக்கப்புறம் ஒர்க், அப்புறம் ஸோ மேரேஜ், ஃபேமிலி, ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலி, அவ்வளோதான். ஸோ இதுதான் லைஃப். ஸோ லைஃப் இஸ் வெரி ஷார்ட். ரொம்பவும் குட்டியில் ரொம்பவும் குட்டியாக இருக்கல, ஸ்கூல் போகணும், அப்புறம் காலேஜ் போகணும், அதுக்கப்புறம் ஸோ ஒர்க் போகணும், ஒர்க் போனதுக்கப்புறம் பிடிச்சி மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பசங்க, ஸோ அவங்கள பார்த்துக்கணும், அப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும், அப்புறம் ஒரு வீல் சேரில் உட்காந்துட்டு ஸோ நம்ம லைஃப்பை வந்துட்டு அப்படியே போயிடுவோம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட ஸோ அவங்க லைஃப் லாங் ஜேர்னி பண்ணணும் ஒரு நினைக்கிற ஒரு லைஃப்னு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸோ இதைத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கான ஒரு பர்சன் ஸோ அவங்க கூட இந்த லைஃப்பை ஸோ ஷேர் பண்ணிட்டு என்ஜாயாக வாழணும்னு நினைக்கிற ஒரு லைஃப். ஸோ இந்த லைஃப் நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை, ஏன்னா அந்த சொசைட்டி எப்படி இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணு ரோட்டில் தனியாக நடந்து போக முடியாது, அந்த லெவலுக்கு சொசைட்டி இருக்குன்னு சொல்லலாம். அண்டு பர்சனலாக ஒரு எங்கேயோ ஒரு நியூஸ், யாருக்கும் நமக்கு நியூஸில் டெய்லி நம்ம பார்க்குற நியூஸ், அண்ட் டெய்லி நம்ம பார்க்கும்போது ஒரு நியூஸாக தான் நமக்கு தெரியும். அண்டு ஒன் டே நம்ம லைஃப்பில் அது நடக்கும்போது தான் தெரியும், நமக்கும் நடக்கும்போது. எக்ஸாம்பிளுக்கு நியூஸில் ஒரு பொண்ணுங்க ஸோ எதுவும் ஆயிடுச்சு, அண்ட் ஜஸ்ட் ஒரு நியூஸ், அண்டு அது நமக்கு எதுவும் தெரியும், அவ்வளோ பெயின் இருக்காது. அண்டு ஒரு நாள் ஒரு லைஃப், ஸோ ஒன் டே நம்ம ரிலேட்டிவ்ஸுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ஸோ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அப்படி நடக்கும்போது அப்போ தெரியும் அதோடய பெயின். அண்டு நம்ம இது எதுவுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான். இந்த சொசைட்டி அப்படி இருந்தாலும் சொல்லலாம், அந்த சொசைட்டியில் நீங்களும் நாங்கள் ஒரு பர்சன். என்னடா இப்போ இப்படி இப்படின்னு பேசிகிட்டே போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டு ஒரு மணி ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரு மணி ஆனால் தான் நம்ம பசங்களுக்கு இப்படிலாம் திங்க் பண்ண தோணும். அண்டு நான் இப்போ வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நைட்டு 1:00 ஆயிடுச்சு. அண்டு டெய்லி நைட் இப்படி தான் இந்த மாதிரி 1008 திங்கிங் போகும். அண்டு ஜஸ்ட்டு ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அண்ட் ஷேர் பண்ணிட்டேன். ஓகேங்க, இன்றைக்கி உங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. அண்டு வீடியோ இன்றைக்கிட்டே வந்துட்டோம். அண்டு இன்றைக்கி டாப்பிக்கு எங்கே, ஸோ இப்போ தான் ஒரு செம காமெடி நடந்துச்சு.
ஸோ இந்த வீடியோ பார்க்கும் இப்போ தான் அந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அண்ட் சடனாக இந்த இன்சிடெண்ட்டை பார்த்தேன். செம்ம காமெடியாக இருந்தது. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அட்டிங்க அவதார குட்டி ஏண்டா கடலை முத்து கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்கேன் என்ன பண்றான்னு பாக்கலாமா? தலைவன் என்ன பண்றான் சேட்டைய பாத்தீங்களா? அப்படிங்க சேட்டை பிடிச்ச பையங்க. இந்த குரங்கு இப்போ பண்ணுற சேட்டை இருக்கே இப்போ தாங்க முடியலங்க. வேற லெவல் சேட்டை பண்ணுவானுங்க. அவனுக்கு பண்ணுறதெல்லாம் பார்த்தேன் அப்படி சிரிப்பு சிரிப்பாக வரும். ஏன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி சாப்பிட்றதுக்காக தான் அவனுக்கு எதுவுமே பண்ணுறாங்க. வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எதுனாலும் சரி அவனுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்காக தான் பண்ணுவாங்க. ஏன்னா இல்லாட்டி சாப்பாடு வகுப்புக்குள்ளே சாப்பிட்றாங்கன்னா சமத்தை சேட்டை பண்ணாமல் அவனுக்கு பார்த்து அவங்க வேலையை பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. பட் பசியெல்லாம் அப்படிலாம் பண்ணுவானுங்க. அவங்க பேக்லேருந்து எடுக்கிறது துத்துறது இதெல்லாம் எல்லா வேலையும். ஸோ ஒரு வேலை சாப்பாட்டுக்காக அவங்க பண்ணுறாங்க. வேறு எதுவுமே இல்லை. இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்கே போகிறான்னு தெரில. பட் காரணம் இல்லாமல் நம்ம தலைவன் போக மாட்டான். ஏதாவது ரீசன் இருக்கும். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கிளம்ப பாஸ்ட்டில் ஃபோன் பண்ணுங்கள். ஸோ தூக்கம் வருதுங்க. ஸோ முடியல. நைட்டு 1:30 ஆயிடுச்சா அப்போ ஏன்னா அது 1:30 ஆயிடுச்சு. ஸோ வீடியோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டைம் ஆகவே தெரில. ஸோ டைம் தூக்கமாகுது. ஓகே. ஸோ குட் நைட். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது பகலில் கூட இருக்கலாம். பட் பகலில் இருந்தால் சரி நீங்கள் நைட்டு தூங்கும்போது குட் நைட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.